வணக்கம். இப்போது இன்றைக்கி குப்பை மேனி அப்படிங்கிற மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குப்பை மேனி, குப்பையிலிருந்து எடுக்கப்பட்ட மூலிகை. அப்போது நம்ம உடம்பு எந்தளவுக்கு குப்பையாக மாறுதோ, குப்பைனா என்னங்க சொல்கிறேன், உடம்பு எந்தளவுக்கு நோயால் பாதிக்கப்படுறோமோ, அப்போது இந்த குப்பையிலேருந்து எடுக்கப்பட்ட மூலிகையை வச்சு நம்ம மேனியை பாதுகாத்துக்கலான்றதாங்க அர்த்தம். நிறைய இடங்களில் கிடக்கும், ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இந்த குப்பை மேனிக்குள்ள விசேஷம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம உடலில் வயிற்றில் நிறைய புண்கள் ஏற்படும், அதை சரி செஞ்சுக்கிறதுக்கும். அடுத்தது தோல் வியாதிகள்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த தோல் வியாதிகளை அடியோடு அழிக்கிறதுக்காகவும். ரெண்டாவது, இது யாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தலைவலி அப்படின்னு ஒன்று வரும் இல்லைங்களா, அந்த தலைவலியை நீக்கிறதுக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம். எப்படி நம்ம பார்த்துருவோமா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு தலைவலி. எல்லாருக்குமே நிறைய தலைவலி வருது. ஏன் அந்த தலைவலி வருது? நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழப்பத்தில் இருப்போம். குழப்பத்தில் இருக்கணும் போது தலைவலிகள் உருவாகும். அந்த தலைவலியை எப்படி போக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இலைகளை ஒரு நாலஞ்சு எடுத்து நல்லா கசக்கி அதில் சார் வரும், அந்த சாரில் லைட்டாக தேங்காய் எண்ணெயை நல்லா குழப்பி இந்த இடத்துல நல்லா தடவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் தீர்ந்துடும். ரைட்டு, ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வயிற்றில் உள்ள புழுக்கள், இந்த வேர் பார்த்திங்களா, இந்த வேரை நல்லா ஒரு 100 கிராமுக்கு எடுத்து நல்லா நசுக்கி நல்லா போட்டு கொதிக்க விட்டு நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு லைட்டாக கொஞ்சோண்டு குடிச்சிட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட குடல் புழுக்களாக இருந்தாலும் வெளியேறிடும். இதில் இல்லாமல் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சொறி சிரங்கு நிறைய தோல் வியாதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். அப்போது எப்பேற்பட்ட தோல் வியாதிகளுக்களாக இருந்தாலும் சிறந்த நிவாரணி இந்த குப்பை மேனி. இந்த தழையை பறிச்சுட்டு வந்து லைட்டாக மஞ்சத்தூள் கலந்து நல்லா அரைச்சி நம்ம உடம்பில் எங்கெங்கெல்லாம் அந்த அரிப்புகள் இருக்கோ, சொறி சிரங்குகள் இருக்கோ, அங்கெல்லாம் இதை தடவிட்டு வந்துகிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் உள்ள அந்த தோல் பிரச்சனை சீக்கிரமாக சரியாயிடும். அப்போது சாதாரண குப்பைகளில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறையா சாதிச்சுக்கலாம். அப்போது மூலிகையை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு நேசிக்கணும். இது இல்லாமல் இந்த மூலிகையை ராஜவசியம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இதை சளி தொந்தரவு, எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் ஆஸ்துமா பிரச்சனை, சளி பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த தீர்வு. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிறந்த ஆலோசனை மூலமாக மட்டும்தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும். ஒன்று, வைத்தியர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு தான் இதை செய்யணும், நீங்களே இதை செய்யக்கூடாது. இந்த தழைகளில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 5 தழையை எடுத்துனீங்கன்னா 1 சொட்டு இல்லை 2 சொட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் வெளியேற்றிடும். இல்லை பெரியவங்க, ஆஸ்துமா பிரச்சனை இல்லை கஷ்டப்படுறவங்க இல்லை அப்படின் இருக்கிறவங்களுக்கு இதை 5 தழைன்றதை ஒரு 2-3 செடியாக எடுத்துக்குங்க. அதில் இருக்கிற தழையை எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும், அதிகம் அதே. அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும், நெஞ்சு சளியிலிருந்து இங்கே அடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சளி அத்தனையும் எடுத்து மலத்து மூலமா எடுத்து கொடுத்துரும். இது மலத்தை, உங்களுக்கு மலச்சிக்கல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் இந்த மலச்சிக்கலும் இந்த பிரச்சனையில் சால்வ் ஆகிடும். இப்போது இதை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆன்மீக ரீதியாக நம்ம நிறையா சொல்லிட்டு போகலாம். அதனால் வந்து நம்ம மூலிகையை மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அப்போது இந்த 3 விஷயத்தை நீங்கள் குப்பை மீனியில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த மூலிகையை பற்றி உங்களுக்கு நான் நிறையா சொல்ல காத்திருக்கிறேன். வணக்கம்.